சென்னை எம்ஜிஎம் புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு மையம் மற்றும் கோவை பொன்னையா மருத்துவமனை இணைந்து கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம் துவங்கப்பட்டது. சென்னை எம்ஜிஎம் புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு மையம் தன்னுடைய சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள பொன்னையா மருத்துவமனையுடன் இணைந்து துவக்கியுள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை அரங்கில் நடைபெற்றது. இதில் எம்ஜிஎம் ஹெல்த் கேரின் மார்பக புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வேதா பத்மபிரியா, புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையின் மூத்த நிபுணர் டாக்டர் சிவக்குமார் மகாலிங்கம், பொன்னையா மருத்துவமனையின் மருத்துவர்கள் கோபிநாத், மனோபிரியா ஆகியோர் பேசினர். முன்னதாக நிகழ்ச்சிகள் பிரபல பெண் எழுத்தாளரும் பொது பேச்சாளருமான ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன், மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படும் பெண்கள் ஆண் மருத்துவர்களால் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் செய்து கொள்ள சில நேரங்களில் தயக்கம் ஏற்படுவதால் பெண் மருத்துவர்களிடம் பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெறுவதால் எளிதான அணுகுமுறையை பெற முடிவதாக தெரிவித்தார். வணக்கம், நான் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். பொன்னையா ஹாஸ்பிட்டல் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் எம்ஜிஎம் ஆஃப் சென்னை இவங்க ரெண்டு பேரும் பொருத்தமான நேரத்தில் கைகோர்த்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மிகப்பெரிய உதவியாக தான் இது உள்ளே வந்திருக்கு. லேடி டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு காத்து காத்து இருந்து காலம் கடந்து போன பெண்கள் கூட இப்போது நமக்காக லேடி ஆங்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி புற்றுநோய், மார்க புற்றுநோய் மட்டுமல்ல கர்ப்பப்பையினுடைய புற்றுநோய், இதை கண்டறிவதற்காக ஒரு தயக்கமோ கூச்சமோ வெட்கமோ இல்லாமல் ஒரு சகதாபத்தோடு ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணிடம் இருக்கக்கூடிய ஒரு அன்போடு பரிவோடு பார்க்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆண் மருத்துவர்கள்கிட்ட போகும்பொழுது இருக்கக்கூடிய சங்கோஜத்தை விட்டு வெளியில் வரணும், அதுதான் நோய் இரண்டாவதாக தான் வருது. ஆனால் அந்த நோய் பற்றிய அச்சமும் அந்த நோய்க்கான பரிசோதனைகள் பற்றிய அச்சமும் அதுதான் ஒரு பெண்ணுக்கு முதல்ல வரும். அதிலிருந்து காப்பாற்றி நோயிலிருந்து அவளை மீட்பதற்கான மிக அழகான மிக பெரிய ஒரு வரப்பிரசாதமான முயற்சி இது. இதை வரவேற்கிறது மட்டுமே அல்ல, இதில் பங்கெடுக்கக்கூடிய இரண்டு மருத்துவமனைகளை சார்ந்த மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பூரணமான வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.